ப்ரெஷர் ஸ்ப்ரே, இது வந்து செடிக்கு மருந்து அடிக்கிற ஸ்மால் சைஸ் ப்ரெஷர் ஸ்ப்ரே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்றோம். நமக்கு மேனுவல் இருக்கு, இது மேனுவல், நம்ம ஒண்ணா படிக்கலாம். ஸ்ப்ரேயர் லிட் ஒன்று இருக்கு, அது 5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து வாட்டர் டியூப் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. இது வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நாப்பு, ஸோ தண்ணி விட்டு இருக்கும் ஸ்மால் மாதிரி. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி இது. ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கிறது ப்ரெஷர் இது வெளியே தான் வெளியே வரும். இதுக்குள்ள டியூப் இருக்கு பாருங்கள், இந்த ஒயிட் கலர் டியூப். இதுதான் வந்து நம்ம நார்மல் ஸ்ட்ரா மாதிரி தான் அது. ஸோ தண்ணி வந்து புல் பண்ணி இந்த டியூபு கொடுக்கறதுக்காக இந்த ஸ்ட்ரா வந்து ஒயிட்ல இருக்கு. இப்போ இதை நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி இது எப்படி அடிக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாட்டர் டெமோ மட்டும் நம்ம ஊற்றலாம், ஸ்ப்ரே பண்ணும்போது தனியாக ஒரு இது பண்ணிக்கலாம். 1 லிட்டர் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இங்கே ஒரு நாப் இருக்கு பார்த்தீங்க ரெண்டு. இது எதுக்குன்னா இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா நம்ம இப்போ ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் நம்ம அடிச்சுட்டு அது கழட்டுறதுக்கு முன்னாடி இதை நம்ம இதை இழுத்து விட்டோம் அப்படின்னா கேனில் இருக்கிற ப்ரெஷர்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இது வந்து வாட்டர் ஃப்ளோ, இதில் வந்து ப்ரெஷர் பண்ணி வெளியே வர இந்த டியூப். ஸோ இது ரெண்டு தான், ரொம்ப சிம்பிள். இது அது 25 டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த 25 டைம்ஸை வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அது பண்ணோம் அப்படின்னா 45 PSI அந்த அளவுக்கு ப்ரெஷர் உள்ளே இருக்கும் நமக்கு. அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு போதுமானது, எப்படி ஒர்க் பண்ணதுன்னா பார்க்கணும். இதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ப்ரே மெத்தட் இருக்கும். இது வந்து நார்மலாக அங்கே பாருங்க, இது வந்து தெரிக்கிறது ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ பாருங்கள் நல்லா, இது வந்து ரொம்பவே போதுமானதாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் சரி, எதுக்கு வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஈஸி ஹேண்ட்லிங், இது நல்லாவே இது பாருங்கள், ஒரு எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ப்ரெட் ஆகுது நம்ம அடிக்கிறது. ஸோ மருந்தாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இது நம்ம செடிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஷோல்டரில் இப்படி எடுத்து ஷோல்டரில் ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிட் தெரியாது பாருங்க, நமக்கு வந்து ஸ்ப்ரே எப்படி ஆகுது பாருங்க தண்ணி. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக செடியெல்லாம் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கல, ஒரு ஒரு நமக்கு எவ்வளோ தான் மோர் தென் ஒரு 6-7 ஃபீட்டுக்கு மேலே நாம் இது ஸ்ப்ரே பண்ணோம். ஸோ இது வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்டன் அப்படி செடிகளுக்கு, சின்ன பூச்செடிக்கு அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தண்ணி ஃப்ளோ ஆகும் பாருங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல எப்படி போகுது, ஸோ அந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணுற ஏற்ற மாதிரி இங்கே பாருங்க, இவ்வளோ ப்ரெஷராக இவ்வளோ தூரம் போகுது பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ண நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரே நமக்கு ஆகும். ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பேரிட்டிவ்லி நம்ம இது ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த நாப் இது எல்லாமே நமக்கு வந்து ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்குது. ஃபீல் பண்ண முடியாது ப்ரெஷர் வந்து ஏழு கோல போதுன்னு சொல்லி, ப்ரெஷர் அதிகமாக இருக்கு ஃபீல் பண்ணதான் லாபத்து குறைச்சிக்கலாம். சின்ன சின்ன முதல்ல நம்ம பெரிய கிராப் அதுவும் பார்த்தோம், இந்த சின்ன செடிக்கும் நம்ம இதை அடிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த லாக் இது வந்து இப்படி எடுக்கல, இப்படி லாக் பண்ணிட்டா லாக் ஆகாத வேண்டியிருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணது பார்க்கல, ஒரு ஒரு இந்த நாப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ப்ரே நமக்கு ஸ்ப்ரே ஆகும், அந்த ஸ்ப்ரெட் ஆகிறது ஃபோர்ஸ் இது எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஈஸி
அழுத்தி அந்த இந்த ட்ரிகர் லாக் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரிகர் லாக் நாம் பண்ணதுனால நமக்கு அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு பாருங்க ஈஸியாக நமக்கு ஸ்ப்ரே பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். அதே இந்த ஸ்ப்ரேயர் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கு. ஸோ இது யார் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ப்ரெஷர் குறைஞ்சின்னா பாருங்களேன் நமக்கு எப்படி அடிச்சுக்கலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து அப்பப்போ ப்ரெஷர் குறையும். அது மாதிரி இங்கேயும் நம்ம அடிச்சு இது பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குறைஞ்சு அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது.